नासापुडात् समभव शिशुकोलरूपी नासापुडात् नासाद्वारंगल्लेंदु बालवराहम ना पन्नियोडिय रूपत्तिल भगवान अंग अवतारम पन्निनाराम जे बोलो वराह मूर्ति की जय अंगुष्टमात्र वपुरुत्पतितः पुरस्तात् भूयोथ कुंभी सदृश समजृंभथास्त्वं अभ्रे तथा विधमुदीक्ष्य भवन्तमुच्चैः विस्मेरतां विधिरगात् सहसूनुभिस्वैः गुरुवरपा निंगल முதல்ல பிரம்மாவுடைய நாசாரந்திரத்திலேந்து அங்குஷ்ட மாத்திர அங்குஷ்டம் அளவுக்கு சரீரம் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? அதுக்கப்புறம் கஜராஜனுக்கு சமமா வளர்ந்தேள். ஆகாயம் அளவுக்கு இருந்த உங்களை பிரம்மா வந்து எப்படி பார்க்கிறார்? விஸ்மேரதாத் விஸ்மேரதாம் விதிரகாத் ஆகாயம் வர ஒட்டி இருக்கிறாங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கு பிரம்மாவும் அவருடைய புத்திரன்மாரும் எல்லாருமா நிமிர்ந்து ஆச்சரியமா பார்த்தார்கள். கோசாவ சிந்திய மகிமா கிடிருத்திதோமே நாசா புடாத்திமுபவே அஜிதஸ்ய மாயா இத்தம் விசிந்தயதி தாத்தரி சைல மாத்திரஹ சத்யோ பவன் கில ஜகர்ஜித கோர கோரம். யாராலையுமே யோசிக்க முடியாத மகாத்மியத்தோடு இருக்கிற ஒரு வராகம் என்னுடைய நாசிகா துவாரத்திலேருந்து வந்திருக்கு. இவர் யாருடாப்பா? கோசம் அச்சிந்திய மகிமா மகிமை. இது எப்படி என்னுடைய நாசாபுடத்திலேருந்து வந்தது? இது யாரு? இது யாரா இருப்பா அப்படின்னு நினைச்சு பார்க்கிறார். பகவானுடைய பவேத் அஜிதஸ்ய மாயா அஜயனா இருக்கக்கூடியது யாரு? பகவான் தானே. பகவானுடைய மாயாசம் தானோ அப்படின்னா பிரம்மா யோசிச்சுட்டு இருக்கிறத பகவான் என்ன பண்றார்? இத்தம் விசிந்தயதி தாதரி இப்படி நினைச்சுட்டு இருக்கிற வேலையில சைல மாத்திர சத்யோ பவன் சைல மாத்திரம் சைல சதிருஷம் வளர்ந்து வளர்ந்து பயங்கரமா ஜகர்ஜித கோர கோரம் பயங்கரமா கர்ஜிச்சார் அப்படிங்கிற தம் தே நிநாதம் உபகர்ண்ய ஜனஸ்தபஸ்தா சத்யஸ்திதாஷ்ச முனயோ நுனுர் பவந்தம் தத் ஸ்தோத்ரம் ஹர்ஷுலமனாஃ பரிணத்ய பூயஹ தோயாஷயம் விபுலமூர்த்திரவாதரஸ்த்வம். உங்களுடைய கர்ஜனம் கேட்டு நிநாதம் உபகர்ணிய ஜனஸ்தபஸ்தாக ஜனலோகத்திலையும் தபோலோகத்திலையும் சத்யஸ்திதாஷ்ச சத்தியலோகத்திலையும் இருக்கக்கூடிய முனிவர்கள் ஸ்துதித்தார்கள். அவளுடைய தத்ஸ்தோத்திர ஹர்ஷலமனாஃப் பரிணத்ய பூய அவளுடைய ஸ்துதி சங்கீர்த்தனத்தினாலேயே சந்தோஷம் அடைஞ்சாராம் பகவான். இன்னொட்டு என்ன பண்ணார்? தோயாசயம் விபுலமூர்த்திரவாதரஸ்துவம் தன்னுடைய சரீரத்தை மேலும் 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 பெருசாக்கி ஜலத்துக்குள்ள இறங்கினாராம். ஊர்த்வப் பிரசாரி பரிதூம்ர விதூதரோமா ப்ரோக்ஷிப்தவால திரவாமுக கோர கோணஹ தூர்ண பிரதீர்ண ஜலத பரிபூர்ண தக்ஷ்ணா ஸ்தோத்ர முனி சிசிரயன்னவதேரி தத்வம். பகவான் எப்படி அந்த ஜலத்துல குதிக்கிறத எப்படி இருக்கார் அப்படிங்கிற வர்ணனை. ஊர்த்வ ஊர்த்வம் நீருக்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்னது? பகவானுடைய ரோமங்கள். ரோமங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா மேலுக்கு ஊர்த்வ பிரசாரி மேலுக்கு எழுந்து நிற்கிறதாம். அது எப்படின்னா கருப்பும் சிவப்பும் கலந்து இலக்கீண்டு அப்படியே மறுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள். மேலும் வாலு வந்து மேலுக்கு நிற்கிறது. கீழுக்கா பார்த்துட்டு இருக்கிற அதிபயங்கரமான நாசிகையோடையும் பின மேலும் ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்கிற ரிஷீஸ்வரன்மாரை ரிஷீஸ்வரன்மாரெல்லாம் பகவானை ஆனந்திப்பிக்கிறார். அவளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நேத்திரங்கள் பகவானுடையது.
அப்பேற்பட்ட அந்த வராகமூர்த்தி ரொம்ப வேகத்துல தூர்ண பிரதீர்ண ஜலத பரிகூர்ண தக்ஷணா அதி வேகத்துல அந்த வராகமூர்த்தி குதித்தார். அப்ப என்னச்சா சிசிர எல்லாம் தேரி தத்துவம் மேகமாலைகள் எல்லாம் ஒண்ணு கலங்கித்து எல்லாமே நடுங்கிடுத்து. அந்தர்ஜலம் ததனு சங்குல நக்ர சக்கரம் பிராமியத்தி மிங்கில குலம் கலுஷோர் விமாலம் ஆவிஷ்ய பீஷண ரவேண ரசாதலஸ்தான் ஆகம்பயன் வசுமதி மகவேஷயஸ்வம். அதுக்கப்புறம் பகவான் வந்து நக்ர சக்கரம், நக்ரம்னா முதலை, முதலை திமிங்கலங்களை பயமுடுத்தினார். அப்படியே பெரிய கோரமான ரூபமாச்சே, எல்லாரும் பயந்து பாரு. சமுத்திரத்துல கலங்கி மறிந்த அலைகள் அதிபயங்கரமான கர்ஜனத்தினால பாதாளவாசிகளை பயம் பயம் உண்டாக்கி விடுத்து. மேலும் அந்த ராகமூர்த்தி என்ன பண்ணினார் அப்படின்னா, இப்படி எல்லாம் அந்த பிரபஞ்சத்தையே ஒரு நடுக்கம் நடுக்கம் பண்ணி பகவான் என்ன பண்றாரு, அந்த ஜலத்துக்கு மத்தியில பகவானுடைய உங்களுடைய ஆகம்பயன் வசுமதி, உங்களுடைய வசுமதி பிரியையான பூமியை தேடினார் பகவான் எங்க அப்படின்னுட்டு. திருஷ்ட்வா ததைத்யஹதகேன ரசாதலாந்தே சம்வேஷிதாம் ஜடிதி கூட்டகிட்டிர் விபோத்வம் ஆபாதுகார விகணைய சுராரிகேணா தம்ஷ்ட்ராம் குரேண வசுதாமதா சலீலம். அசுர அதமனான அந்த ஹிரண்யாட்சனால பாதாளத்துல மறைத்து வைத்திருக்கார் பூமிய. அப்போ மாயா வராக ரூபியான நீங்கள் பர்த்த அவரை எதிர்த்துண்டு அரக்கன்மார் எல்லாரும் வந்துருக்கா, அவளையெல்லாம் நொடியிட அப்படியே முடித்து தன்னுடைய தம்ஷ்ட்ரத்தோட அக்ரபாகத்துல ஒரு விளையாட்டு கிரீடாவராகவ புரீஸ்வர, ஒரு விளையாட்டு சாமான மாதிரி அந்த பூமாதேவியை தூக்கி வச்சிருந்தாராம் பகவான். அப்யுத்தரன் நததராம் தசனாக்ர லக்ன முஸ்தாங்குராங்கிதைவாதிகபீவராத்மா உத்தூத கோர சலிலா ஜலதேருதஞ்சன் கிரீடாவராக புரீஸ்வர பாகிரோகாத். அவங்களுடைய அந்த தம்ஷ்ட்ரையில பூமாதேவி பத்திரமா இருந்தாளாம். அதி பயங்கரமான அந்த சமுத்திரத்துல இவர் வந்து இருக்கிறதுனால அந்த பொங்கி வரக்கூடிய ஸ்தூல சரீரையும் லீலாசூகர மூர்த்தியுமான ஜெகத்ரக்ஷகா குருவாயிரப்பா நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணினேள், உங்களுடைய அப்பேற்பட்ட உங்களுடைய திருவடி என்னுடைய ரோகத்தை இல்லாம பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. ஜெய் போலோ வராஹ மூர்த்திக்கே ஜெய். மேலும் ஹிரண்யாக்ஷ வதம், ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத பவதன்வேஷண பரம் சரந்தம் சாம்பத்தே பயசி நிஜ ஜங்கா பரிமிதே பவத் பக்தோ கத்வா கபட படுதீர் நாரத முனி சனை ரூஜே நந்தம் தனுஜம் அபிநிந்தம் ஸ்தவ பலம். வரதாயகா, நீங்கள் இப்படி மாயா வராக ரூபியா அவதாரம் பண்ணி பூமியை பாதாள லோகத்திலேந்து தூக்கின அந்த வேளையில அங்க ஆறு வந்த பவத் பக்தோ கத்வா கபட படுதீர் நாரத முனி, ஆறு வந்தாராம், உங்களுடைய பக்தால பிரதம கணனியனா இருக்கக்கூடிய ஸ்ரீ நாரதர் வந்தார். நாரதர் வந்து என்ன பண்ணார், நேர சனை ரூச்சே நந்தன் உள்ள உள்ள ஹிரண்யாக்ஷன்ட போனாராம். ஹிரண்யாக்ஷன்ட போய் அவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பகவானுடைய சக்தியை நிந்தம் ஸ்தவ பலம், பகவானுடைய சக்தியை நிந்தனை பண்ணினார், குறைத்து சொன்னார் ஹிரண்யாக்ஷன் டப்பு. எதற்கு, இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பம் தானே, இப்படி பண்ணாதான் ஹிரண்யாக்ஷனுக்கு கோபம் வந்து யுத்தம் உண்டாயி ஹிரண்யாக்ஷ வதம் நடக்கும்.
இதுக்கெல்லாம் ஆறாவது ஒருத்தராது வேணுமே. நாரதர் வந்து அதுக்காக பகவானுடைய சக்தியை குறைத்து ஹிரண்யாக்ஷன்ட்ட சொன்னாராம், சமாயாவி விஷ்ணுர் ஹரதே பவதீயாம் வசுமதீம் பிரபோ கஷ்டம் கஷ்டம் கிமிதமிதி தேனாபிகதிதஹ நதன்க்வாசௌ க்வாசாவிதி சமுனினா தர்ஷித பத்தா பவந்தம் சம்ப்ராப தரணி தரமுத்யந்த முதகாத். பிரபோ என்ன சொல்ற நாரதர் அப்படின்னா, பிரபோ ஹிரண்யாக்ஷா திருடண்டா அந்த விஷ்ணு, திருடனா இருக்கக்கூடிய மாயாவி விஷ்ணு ஹரதி, மாயாவியக்கம் திருடனா இருக்கிற அந்த விஷ்ணு உன்னுடைய பிரியதமையான பூமிய தேவி எடுத்துட்டு போறார். என்ன ஒரு கஷ்டம் கஷ்டம் பிரபோ, கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிற. அப்போ இது கேட்டதும் எங்க அவன் அந்த விஷ்ணு எங்க, நதன் குவாசௌ குவாசௌ இதிச முனினா அந்த விஷ்ணு எங்க அப்படின்னு ஒரு பெரிய அட்டகாசம் பண்ணிண்டு கேட்டார். அப்போ நாரதர் வந்து என் பின்னால வா அப்படிங்கிற மாதிரி நாரதர் வழிகாட்டி கொடுக்கிறார். ஹிரண்யாக்ஷனும் பின்னால போறாராம். அஹோ ஆரண்யோயம் மிருகைதி ஹசந்தம் பகுதரைஹி துருக்தைர் வித்யந்தம் திதிசுதம வஜ்ஞாய பகவன் மஹீம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ரா சிரசி சகிதாம் ஸ்வேன மஹசா பயோதாவாதாய பிரசப உதயந்தா மிருதவித்தௌ. வந்து பகவானை பார்க்கிறார். பார்க்குற வேளையில் ஹிரண்யாக்ஷன் என்ன சொன்னார் அப்படிங்கிறதாக்கு இந்த ஸ்லோகத்தில், அஹோ ஆரண்யோயம் கஷ்டம் கஷ்டம் ஆரண்யோயம் ஒரு காட்டு விழுங்காச்சே அப்படின்னு பகவானை பரிஹசித்தார். இதி ஹசந்தம் பகுதரை பட்டஹாசமாக சிரித்துண்டார். ஒரு காட்டு விலங்கு காமித்து தரே நாரதா, ஒரு இந்த பகவான் வந்து முழங்கால் வரதான் இருக்கானா, இவனை இவனையா எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு இருக்கா, இவனையா எல்லாரும் பயந்துக்கிறா, இவனா எனக்கு எதிராக வந்து பலமா எங்கூட யுத்தம் பண்ண போறா, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய கூடாத்த வார்த்தையால அவஜ்ஞாய பகவன் அவஜ்ஞை பண்ணினார் பகவானை. அப்ப பகவான் பார்த்தார், மஹீம் திருஷ்ட்வாதம்ஷ்ட்ரா சிரசி சகிதாம். பகவான் திதிசுதனை பார்த்தார், ஹிரண்யாக்ஷனை பார்த்தார். இன்னுட்டு தன்னுடைய தம்ஷ்ட்ரா தம்ஷ்ட்ரத்துக்கு அச்சத்துல ஆர்வக்கா சிரசி சகிதாம் பயந்து போன பூமாதேவி இருக்காளாம். அந்த பூமாதேவி பயந்து போயிருக்கா, அவளை பத்திரமா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வேதமஹசா பயோதாவாதாய பிரசபமுதயுந்தா மிருதவிதௌ. தன்னுடைய யோக பலத்தால அந்த சமுத்திர ஜலத்தோடைய மேல்புறம் அங்க வந்து உள்ள சாவதானமா வைத்தார். அப்போ பூமாதேவி பத்ரம் அப்படின்னு தெரிஞ்சதும் ஹிரண்யாக்ஷன் கூட யுத்தம் பண்ண தயாரானார் பகவான். கதா பாணௌ தைத்யே த்வமபி ஹி க்ருஹீதோன்னத கதோ நியுத்தேன க்ரீடன் கட கட ரவோத்குஷ்ட வியதா ரணாலோகௌ சுக்யாத் நிலதி சுரசங்கே த்ருதமம் நிருந்தியா சந்தியாதஹ பிரதமமிதி தாத்ரா ஜகதிஷே. அந்த தைத்தியர் ஹிரண்யாக்ஷன் என்னவா இருந்தார், கதையில் தூக்கிட்டு இருக்கிறதுனால பகவான் என்ன பண்றார், மகத்தான கௌமோதகி கதாபாணோ தைத்தியே துவமபி கிரகீத்தோன்னத கதோ, உன்னதமான கதையான கௌமோதகி என்ற கதையோட யுத்தம் பண்ண புறப்பட்டார். ரெண்டு பேரோட கதையோட கதைகள் அடிச்சுக்கிறதா யுத்தம் நடக்கிறது, அந்த தாடனம் நடக்கிறது. அப்ப என்ன சப்தம், அண்டகடாகம் பூரா கட கட ரவோத்குஷ்ட வியதா கட கட்டா அப்படிங்கிற சத்தத்தினால நிறைஞ்சு இருந்துதான். விளையாட்டா நீங்க நடத்துற இந்த யுத்தம் ஒரு உற்சவமாவே பார்த்து சுரன்மார் எல்லாரும் வந்திருக்கிறா, அங்க வேலையில வந்திருக்கா இந்த யுத்தத்தை பார்க்கறதுக்கு. பகவான் ஏதோ விளையாட்டா தான் பண்றாளாம், லோ கௌத்சுக்யா
ரொம்ப அற்புதமாக வந்து அந்த அந்த யுத்த மகோத்சவத்தை வந்து பார்க்குறானாம். அப்போது என்ன சொல்கிறார், த்ருதமமும் நிருந்தியா நிருந்தியா சந்தியாத. அப்போது சந்தைக்கு முன்னால் இவனை வதிக்கணும் என்று பிரம்மா பகவான்கிட்ட விண்ணப்பித்தார். அது எதனால் அப்படி சந்தியாதா முன்னால் எதுக்காக அப்படின்னா, ஏனென்றால் சந்தியா சமயம் அரக்கர்களுக்கு ரொம்ப பலம் வீரியம் கூடும், அதனால்தான் பிரம்மா அந்த வேளையில் சொன்னார், பகவான்கிட்ட விண்ணப்பித்தார். கதோன் மத்தே தஸ்மின் தவ கலு கதாயாம் திதி புவோ கதா காதா பூமௌ ஜடிதி பதிதாயாம் அஹஹ போஹ மிருதுஸ்மேராஸ்யஸ்த்வம் தனுஜ குல நிர்மூலனச்சனம் மகாச்சக்கரம் ஸ்மிருத்வா கரபுவிதானோருச்சிஷே. இப்படி கதாயுதம் நடக்கிற வேளையில் திதிசுதன் பகவானை ஓங்கி அடித்தார் கதையா. அப்போது பகவானுடைய கதை பூமியில் விழுந்துதான். மேலும் கதா காதத் பூமௌ ஜடிதி பததாய பதிதாய அஹபோ. அப்போ பகவான் என்ன பண்ணார், மந்தஹாசம் பண்ணிட்டார், கோவங்கள்லாம் வரலை. நம்மளாக இருந்தால் ரொம்ப கோவப்பட்டிருப்போம். பகவான் மந்தஹாசம் பண்ணிட்டு என்ன பண்ணார், அரக்க சமூகத்தையே அடியோடு அழிக்கக்கூடின மகாச்சக்கரம் ஸ்மிருத்வா, மகாச்சக்கரமான சுதர்சன சக்கரத்தை நினைத்தார், சுதர்சன சக்கரத்தை எடுத்தார். அந்த சக்கரம் ததானோ ருச்சிஷே, ஜுவலிக்கிறதாம் ரொம்ப, தன்னுடைய பிரகாசத்தை அங்கே வீசித்து. ததூலம் கால பிரதிமர்ஷி தைத்தியே விசிருஜதி த்வயி சிந்தத்யே கதகலித சக்கர பிரஹரணாத் சமாருஷ்டோ முஷ்ட்யா சகலு விதுதம் ஸ்வாம் சமதனோத் கலன் மாயே மாயாஹ த்வயி கில ஜகன்மோகன கரீ. அதுக்கப்புறம் காலாக்னிக்கு சமமான கோபம் கொண்ட அந்த சம்ஹார ருத்ரனா இருக்கிற ஹிரண்யாக்ஷன் சூலத்தை எரிந்தார் பகவான் நேரம். அப்ப பகவானும் தன்னுடைய சக்கரத்தால அந்த சூலத்தை பொடி பொடி ஆக்கிட்டாராம். த்வயி சிந்தத்யேன கரகலித சக்கர பிரஹரணாத் பொடி பொடி ஆக்கினார். அப்போ பார்த்தார் ஹிரண்யாக்ஷன், ஓஹோ இன்னொட்டு பூர்வ அதிகம் முன்னாரத்தை விட ரொம்ப ஜாஸ்தியாக கோபம் ஜாஸ்தியாக எடுத்து இரண்யாட்சனுக்கு. இன்னொட்டு பகவானுடைய மார்பில் தன்னுடைய முஷ்டியை சுருட்டி அடித்தார் பகவானி. ஜெகன்மோகனகரி கணன் மாயே மாயாகின ஜெகன்மோகனகரி அப்படி அந்த முஷ்டியை சுருட்டி அடித்தாரோ இல்லையோ, பகவான் அசுர மாயைகளால் அனுப்பினார், மாயைகளை அனுப்பினார். ஹிரண்யாக்ஷன் வந்து என்னெல்லாம் வித்தியை பண்ண முடியுமோ அதெல்லாம் பகவானுக்கு எதிராக பண்ணிட்டு இருந்தாராம். பவச்சக்ரே பவச்சக்ர ஜோதிஷ் கணலவ நிபாத்தேன விதுதே ததோ மாயா சக்ரே விதத கனரோஷாந்தமனசம் கரிஷ்டாபிர்முஷ்டி பிரஹதிபிரபிக்னம் தமசுரம் கராகிரேண ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதீஹி. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்படி எல்லாம் ஹிரண்யாட்சன் தன்னுடைய வேலைகளை காற்றத்த அசுரேந்திரனோட மாயா சமூகங்களை பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால தேஜஸ் புலிங்கள்னால அந்த தீப்புரியெல்லாம் தட்டி அந்த மாயாசமூகங்கள் எல்லாம் தூஸ் தூசாக போயிடுது. அது எப்படி போடுதான் உபமிக்கிறார் அவர், சூரிய உதயத்தில் தமசு மாதிரி மாறி போயிடுது எல்லாமே, எதுவுமே பகவானை தீண்டலை. இப்படியெல்லாம் நம்ம என்னதான் பண்ணாலும் அவளுக்கு ஒன்றுமே ஆவறதில்லை அப்படின்னா கோபம் அதிகரிக்க தானே செய்யும். ஹிரண்யாக்ஷன் ரொம்ப கோபப்பட்டு ஹிரண்யாக்ஷன் தன்னுடைய பகவானுடைய மார்பில் எகெயின் அடித்தார். அப்போது பகவான் தன்னுடைய என்ன பண்ணார், தன்னுடைய பாத அங்குஷ்டத்தினால கராகிரேண ஸ்வேன ஸ்ரவண பதமூலே
தன்னுடைய பாதத்துல இருக்கிற சின்ன அங்குஷ்டத்தினால அவனுடைய கர்ண மூலத்தை, கர்ணம் காதோடைய அர்த்தத்துல மூலத்துல தொட்டாராம், அவன் மாண்டு விழுந்தார். அப்படி ஹிரண்யாக்ஷ வதம் நடக்கிறது. மகாகாயசோயம் தவ கரசரோஜ பிரமதிதோ கரத்ரக்தோ வக்த்ரா அபததிருஷி விஷ்லாகித ஹதிஹி ததா த்வாம் உத்தாம பிரமத பரவித்யோதி ஹிருதயா முனீந்திரா சாந்திராபிஹி ஸ்துதிபிரனுமன் அத்வரதன். பீகரனான அந்த திதிசுதன் பகவானுடைய அந்த சவிட்டுனால வாயிலேந்து ரத்தம் ஒழுகி மாண்டு விழுந்தப்போ பகவானுடைய அந்த வதனத்தையே பார்த்துங்க காலம் அடைஞ்சார். என்ன பாக்யம், தன்னுடைய உயிர் பிரியத்தை பகவானே நேரா பார்த்துட்டு போறது. அப்படி பகவானுடைய அந்த சுந்தரமான வதனத்தையே பார்த்துட்டு காலம் அடைஞ்சார். அந்த தைத்தியேந்திரனுக்கு மகாபாகியம் அல்லவோ. அந்த வேளையில ரிஷீஸ்வரன்மார் எல்லாரும் வராக மூர்த்தியை வந்து வாழ்த்தி ஸ்துதித்தார்கள். முனீந்திரா சாந்திராபிகி ஸ்துதிபிரனுவன் அத்வரதன்ச்சந்தோரோமஸ்வபி குஷகணச்சக்ஷுஷிகிருதம் சதுர்ஹோதாரோங்க்ரௌ ஸ்ருகபிவதனே சோதரயிடா கிரஹா ஜிஹ்வாயாம் தே பரபுருஷ கர்ணே சமசா விபோ சோமோ வீரியம் வரதகளதேஷேப்யுபசத. முனிவர்கள் வாழ்த்தி ஸ்துதித்தார்கள் அப்படின்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோமே, அது என்ன ஸ்துதித்தார் அப்படின்னு அழகா சொல்றார். பரமபுருஷா வரதாயகா, உங்களுடைய அந்த ஸ்கின் இருக்கே அது வந்து காயத்ரியும் போன்ற சந்தசுகளாக்கும். உங்களுடைய அந்த ரோமங்கள் இருக்கே அது தர்ப சமூகமாக்கும். ரோமஸ்வபி குஷகண சக்ஷுஷி கிருதம், உங்களுடைய கண்கள் வந்து என்ன தெரியுமா, யாகங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கிருதம் நெய்யாக்கும். அந்த பகவானுடைய அந்த நாலு கைகள் சதுர் ஹோதாக்களாக்கும். யாகம் பண்றதுக்கு ஹோதாக்கள் வேணுமே, நாலு பேர். பகவானுடைய வதனம், வதனே சோதரயிடா, பகவானுடைய வதனம் யாகத்துக்கு எடுக்கக்கூடிய தவி அப்படிங்கிறதாக்குமா. மேலும் பகவானுடைய உதரம் புரோடாசம் என்ற யாக திரவியம் வைக்கக்கூடிய பாத்திரமாக்குமா பகவானுடைய உதரம். மேலும் கிரஹாஜிஹ்வாயாந்தே பரபுருஷ கர்ணே சமசா, பரமபுருஷா உன்னுடைய உங்களுடைய நாக்கு வந்து சோமம் எடுக்கக்கூடிய பாத்திர விசேஷமாக்கும். மேலும் பகவானுடைய கர்ணங்கள் சாப்பிடுறதுக்கு வைக்கக்கூடிய பாத்திரங்களும், ரேதஸ் சோமரசமும், கலம் அப்படிங்கிற பகவானுடைய கழுத்து உபசம்பத்துக்களும் சொல்லி பகவானை அழகாக வர்ணிக்கிறார். எப்படி இதெல்லாம், இப்படி இதெல்லாம் கேட்டப்ப எப்படி தோணுறது பக்தாளுக்கு அப்படின்னா, விசுத்தமான யஜ்ஞத்துக்கு யதார்த்தமான மூர்த்தி மத்பாவமாக்கும் நீங்கள் அப்படின்னு அந்த வராக மூர்த்தியை யஜ்ஞமா அந்த யாகத்துக்கு யஜ்ஞ யாகத்துக்கு பண்ணா எப்படி அப்படிங்கிறதுனாலதான் பகவானுக்கு யஜ்ஞ வராக மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட வராக மூர்த்தி விபோ நீங்கள் ஜெயிக்கட்டும் அப்படின்னு இவ வந்து முனீந்திரர்கள்லாம் ஸ்துதி பண்றார். முனீந்திரைரித்யாதிஸ்தவனமுகரைர்மோதிதமனாஹ மஹீயஸ்யா மூர்த்தியா விமலதர கீர்த்தியா ச விலசன் ஸ்வதிஷ்ண்யம் சம்ப்ராப்தஹ சுகரச விஹாரி மதுரிபோ நிருந்த்யா ரோகமே சகலமபி வாதாலயபதே. இப்படி முனீந்திரனால கீர்த்திக்கப்பட்ட பகவானே, நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய மதுரிபோ அப்படின்னு மதுரி மதுராபுரியில அந்த கிருஷ்ணன் சர்வம் எல்லாருமே விஷ்ணுவா நாராயணன் எல்லாருமே ஒன்றுதானே, அப்பேற்பட்ட அந்த மதுரிபோ
வைகுண்ட லோகத்துல ஸ்வதிஷ்யம் சம்பிராப்தஹ சுகரச விஹாரி. உங்களுடைய வைகுண்டத்தில், வைகுண்டம் அப்படிங்கிற லோகத்துல சுகரச விஹாரி, சௌக்கியமா ஸ்வைர விஹாரம் பண்ணக்கூடிய பகவானே. வாதாலயபதே குருவாயிரப்பா, என்னுடைய ரோகம் நிருந்தியா ரோகம் மே சகலமபி, சமஸ்த ரோக ரோகத்தையும் நிவாரணம் பண்ணித்தாங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த ஹிரண்யாட்ச வதம் பூர்த்தி பண்ணுறார். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.